பண்ணலன்னு என் மாமா சொல்றாரு. முத்து தப்பான வயலன்னு என் மாமா திரும்ப திரும்ப சொல்றாரு. இத நம்ம யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க தாராளமா வெளியே போலாம். நான் என் மாமாவை தான் நம்புவேன். எனக்கு என் மாமா சொல்றதுதான் சத்தியம். அவர் வார்த்தைக்கு மிஞ்சி எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. அப்படி அவர் வெளியில போய் தான் தீரணும்னா அவர் கூட சேர்ந்து நானும் போறேன். உங்க பாழா போன கௌரவத்தை கட்டிக்கிட்டு நீங்க அழுதுகிட்டே இருங்க. இது மற்றவங்களுக்கு வேணா வெறும் வார்த்தையா இருக்கலாம் மாமா, ஆனா இது நம்மளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை. நான் உன் மேலையும் நீ என் மேலையும் வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் மாமா நம்பிக்கை. ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னால 100 தடவை சந்தேகப்படலாம், ஆனா நம்பிட்டா சாகிற வரைக்கும் சந்தேகப்படக்கூடாது. ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இந்த உலகத்துல எந்த அடிப்படையில வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிற இந்த ஒத்த வார்த்தையில தான் மாமா. தாய்மைங்கிறது கடவுள் கொடுக்கிற வரம். எங்க அது எனக்கு கிடைக்காம போயிடுமோனுதான் நான் வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கலான்னு சொன்னேன். உனக்கு ஒரு வாரிசு இல்லாம போயிடக்கூடாதுன்னு தான் நீயும் அதுக்கு சம்மதிச்ச. முகம் தெரியாத யாரோ ஒரு பொண்ணு நம்ம குழந்தைய சுமக்கிறதுக்கு நமக்கு இருக்க இடம் கொடுத்து வாழ்க்கையில வெளிச்சமும் காட்டின குடும்பத்துக்கு நன்றி கடனா இருக்கட்டும் என்னதான் இவ அந்த குழந்தைய சுமக்க முடிவு பண்ணிருக்கா. ஆனா இத வெளிப்படையா சொன்னா ஊர் உலகம் தப்பா பேசுன்னுதான் இவ சொல்லாம விட்டுருக்கா. ஆனா கடைசியில யார் செஞ்ச புண்ணியமோ என் வயிற்றுலயே ஒரு குழந்தைய சுமக்கிற பாக்கியத்தை அந்த இறைவன் எனக்கு கொடுத்துருக்காம. அம்மா என் வயிற்றுல குழந்தை வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் உன் குழந்தைன்னு உனக்கு தெரிய வந்தது. நீ மனசளவுல எவ்வளவு சங்கடத்தோடு இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியும் மாமா. யார் என்ன சொன்னாலும் சரி மாமா. இதாம்மா நமக்கு முத குழந்தை. என் வயத்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு தாய் தான். முத்து பெத்து கொடுக்க போற குழந்தைக்கு 2 தாய். மாமாமா
நீ என்ன என்ன வேணாலும் பண்ணுக்க, வேணும்னா உன் கையால என்ன கொன்னே போட்டு. ஆனா தயவுசெய்து என்கிட்ட பேசாம இருக்காதுக்கா, என்னால அதை தாங்கவே முடியல. அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க, நமக்கு தெரியாம சில விஷயங்கள் நடந்துருச்சு. என்ன ஏதும் நிதானமா பேசினா எல்லாருக்கும் எல்லாம் விளங்கும். இன்னும் என்னென்ன விளங்கணும் அதான் தெல்ல தெளிவா ஊருக்கே விளங்குற மாதிரி மண்டபத்துல வச்சு அவ வயித்துல வளர்றது என் குழந்தைதானு சொன்னா. இதுக்கப்புறமா என்னென்ன விளங்கணும்? உங்ககிட்ட யாராவது கருத்து கேட்டாங்களா? வாய் மூடிட்டு பேசாம இரு. ஆமா மாமா, எதுக்கு மாமா பேசாம இருக்கணும்? மாசமா இருந்து வந்தவள உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, உன் புருஷன் யாருன்னு எந்த கேள்வியும் கேட்காம வீட்டுக்குள்ள சேர்த்தீங்கல்ல. திடீர்னு ஒருத்த வந்தா, நான் தான் அவ புருஷன் சொன்னா அதையும் நம்ம நம்பணும்ல. அப்புறம் அவனும் இவ புருஷன் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. கடைசியில பார்த்தா இவ வயித்துல வளர குழந்தைக்கு அப்பன் கண்ணன் சொல்றான். இவனும் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லாம, தோ இங்கதான் அக்கா நிக்கிறாங்க, பக்கத்துல பொண்ணாடி வேற நிக்கிறா. ஆமா என் குழந்தை தான் சொல்றான். இதெல்லாம் கேட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அத பத்தி கவலைப்பட வேண்டியது தாலி கட்டின பொண்டாட்டி நான், நீங்க கிடையாது. வாய் மூடுங்க. அக்கா, இந்த வீட்ல இருக்கிறவங்க யார் வேணாலும் என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு முக்கியம் இல்ல, நீயும் சவுண்டும் தான். அக்கா, ஒரு பொண்டாட்டியா அவ என்ன புரிஞ்சுக்கிட்டா? ஆனா ஒரு அக்காவா நான் உன்னை புரிஞ்சுக்கலங்கிற அதானே? ஐயோ சத்தியமான, அப்படி சொல்ல வரலக்கா. அவ எனக்கு பொண்டாட்டினா, நீ எனக்கு வெறும் அக்கா மட்டும் இல்ல, எனக்கு அம்மாவும் நீதான்க்கா. சின்ன வயசுல இருந்து நம்ம அம்மா மடியில வளர்ந்ததை விட நான் ஓம் மடியில் தான்க்கா அதிகமா வளர்ந்துருக்கேன். அக்கா ஏழையா இருந்தாலும் உண்மையோடையும் சத்தியத்தையோடையும் வாழணும்னு சொல்லிதான்க்கா நீ என்ன வளர்த்த. நான் அப்படி வளர்த்தது உண்மைனா இவ்வளவு பெரிய விஷயத்த நீ அப்படி என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க மாட்டியே. அப்ப தப்பு யார் மேல? உன் மேல இல்ல, என் மேலதான், என் வளர்ப்பு மேலதான தப்பு? என் தம்பி எதை செஞ்சாலும் சரியாத்தான் செய்வான்னு நினைச்சேன். அப்படி அவன் தப்பு செஞ்சானா அதை என்கிட்டதான் முதல்ல வந்து சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் சுக்கு நூறா உடைச்சிட்டியடா. ஐயோ சத்தியமா இல்லக்கா, உண்மையோடய சத்தியத்தோட வாழணும்னு சொல்லி கொடுத்த நீதான். ஒரு உண்மையை மறைக்கிறதுனால ஒரு நல்லவன் உயிர் பழைக்கிறான்னா அந்த உண்மையை மறைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுத்த. அக்கா, தான் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு நிஜம் ஆயிரம் பொய்க்கு சமமா இந்த வீடியோ சுக்கு நூறா ஆக்கிடுமேங்கிற பயத்துலதான் அன்னைக்கு முத்து வாயை மூடிட்டு இருந்தா. ரேவதி இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எனக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்ச உடனே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லான்னு வந்தப்போதா சவுண்டு கர்ப்பமா இருந்தா. மாமா இறந்து போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு தான்க்கா உன் முகத்துல நான் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். அந்த நேரத்துல இந்த நிஜத்தை நான் சொன்னா எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாவோன்னு அந்த நேரத்துல எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா எனக்கு புரியலக்கா, அதனாலதான் இந்த நிஜத்தை நான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா நீ ஒருத்த சொல்லாதத எனக்கு இந்த ஊரே ஒண்ணு கூடி சொல்லிடுச்சு. அன்னைக்கே நீ சொல்லியிருந்தா இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த நாலு செவத்துக்குள்ளேயே அதை பேசி தீர்த்திருக்கலாம். ஆனா இப்போ ஊரு கூடி தேர் எழுத்து நடு ரோட்ல அசிங்கப்பட்டு நிக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய அவமானத்தை ஏற்படுத்தின ஓங்கிட்ட இனி எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல. இதுக்கு மேல நீ என் முகத்திலேயே முழிக்காத. அம்மா, கண்ணா அண்ணி கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும், போக போக எல்லாம் சரியாயிடும். முத்து, இப்ப இவ எதுக்கு அழுதுகிட்டே போறா? சும்மா ஒரு பொண்ண குத்தி குத்தி குறைஞ்சிட்டு இருந்தா அவ என்ன பண்ணுவா? நானா இருந்தா நறுக்குன்னு உங்களை நாலு வார்த்தை கேட்டிருப்பேன். பாவம், அவ ஒரு புள்ள போச்சுல, அதான் நீங்க இப்படி சொன்ன உடனே அழுதுகிட்டே போறா. சௌந்தர்யா, இவங்களை விடுமா, நீ போய் முத்து செல்விக்கு ஆறுதல் சொல்லு. மனசை தளர விடாதரா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.